வணக்கம், வெல்கம் டு சாய்ஸ்டி ஈஸி சமையல். இன்னைக்கு ஹெல்தியான சோயா ஜங்க்ஸ் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான்வெஜ் சாப்பிடாத நேரத்தில் சோயா ஜங்க்ஸ் பிரியாணி செஞ்சீங்கன்னா நான்வெஜ் பிரியாணி போலவே இருக்கும். ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கிங்க. அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. 1 கப்பு சோயா சங்க்ஸ் சேர்த்து 5 நிமிஷம் இதை ஊற வச்சுருங்க. சுடு தண்ணியில் ஊற வச்சா மட்டும் போதும், வேக வைக்க தேவையில்லை. 5 நிமிஷம் ஊறிய பிறகு சோயா ஜங்க்ஸ் இதை போல் ஊறி சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். இதை ஆற வச்சு தண்ணியிலேருந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுக்கோங்க. சோயா ஜங்க்ஸை தண்ணியிலேருந்து பிழிஞ்சு வச்சுக்கோங்க. கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாத்தையும் இதை போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் எண்ணெய் சூடானதும் 2 பிரிஞ்சி இலை, 1 ஏலக்காய், 1 சிறிய பட்டைத்துண்டு, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 3 வெங்காயம் சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கிங்க. வெங்காயத்து கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிங்க. வெங்காயத்து கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகும் வரை வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் புதினா தழை சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா பேஸ்ட்டாக வதங்கியதும் மசாலா பொருளை சேர்த்து வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். மசாலா பொருள்லாம் சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 நிமிஷம் மிதமான சூட்டில் வதக்கிக்கோங்க. காய்கறிலாம் சேர்த்து பிரியாணி செய்யும்போது காரம் நம்ம அதிகமாக சேர்த்துட்டா காய்கறிகள் காரத்தை இழுத்துரும். இதில் நம்ம காய்கறி எதுவும் சேர்க்கலை, அதனால தான் நான் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். மசாலாலாம் நல்லா வதங்கியதும் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஊற வச்சு பிழிஞ்சு வச்சுருக்க சோயா ஜங்க்ஸை பிரியாணியில் சேர்த்து 2 நிமிஷம் மிதமான சூட்டில் வதக்கிக்கோங்க. சோயா ஜங்க்ஸை மசாலா கூட சேர்த்து வதக்குனிங்கன்னா மசாலா நல்லா சோயா ஜங்க்ஸில் ஏறும். கடைசியாக சோயா ஜங்க்ஸை சேர்த்திங்கன்னா மசாலா ஏறாது. சோயா ஜங்க்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. ஊற வச்சு வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் இது கூட சேர்த்துக்கலாம். 1 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. பிரியாணிக்கு முன்னாடியே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. பிரியாணிக்கு எப்போதும் 1 கல் உப்பு அதிகமாக இருந்தால் தான் வெந்த பிறகு சரியாக இருக்கும். பிரியாணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. குக்கரை மூடி மிதமான சூட்டில் 1 விசில் வச்சு எடுத்துருங்க. பிரியாணியை திறந்து பார்க்கலாம். சோயா ஜங்க்ஸ் பிரியாணி உதிரி உதிரியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. பிரியாணிக்கு சைடிஷாக வெங்காய தயிர் பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.